வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் உலகத்தில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிற ரொம்பவும் கொடூரமான ஏழு முதலை இனங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலைகள் என்ன தான் ஆபத்தாக இருந்தாலும் முதலைகள் தேவையில்லாமல் மனிதர்களை தாக்குது. முதலைகள் மனிதர்களை தாக்குறதுக்கு நாலு காரணம் உண்டுன்னு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலைகள் பசியில் இருக்கும் போது நம்ம அதுக்கு குறுக்க போனால் அது நம்மளை தாக்குமா, ரெண்டாவதாக அது தன்னோட டெரிட்டரியை பாதுகாத்துட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு குறுக்க போனோம்னா முதலைகள் நம்மளை தாக்குமா, மூணாவது முதலைகள் தன்னோட குட்டிகளை பாதுகாத்துட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணோம்னா முதலைகள் நம்மளை தாக்குமா, நாலாவதாக முதலைகள் நாய் முதலைகள் மாதிரியான விலங்குகளை தாக்கும்போது நம்ம அதுக்கு பக்கத்தில் அச்சுறுத்தலாக இருந்தோன்னா முதலைகள் கண்டிப்பாக நம்மளை தாக்குமா, ஏழாவதாக நம்ம பார்க்க போகிற முதலை இனம் தான் பிளாக் கேமன். இந்த பிளாக் கேமன் வடகிழக்கு அமெரிக்காலையும் அதுலேயும் முக்கியமாக அமேசான் காடுகளில் இருக்கிற நீர்நிலைகளில் பெரிதாக காணப்படுற ஒரு முதலை இனம் தான் இந்த பிளாக் கேமன். இந்த பிளாக் கேமன் பெரிதளவும் மீன்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அதுலேயும் நல்ல பருவமடைஞ்ச ஒரு ஆண் பிளாக் கேமன் 13 அடி நீளம் வரைக்கும் வளருமா. த வேர்ல்டு குரோக்கோடோலியன் அட்டாக் டேட்டாபேஸ்ன்ற குரோக் பைட் சார்லஸ் டார்வின் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து எடுத்த ஒரு சர்வேயில் ஜனவரி 2008 அக்டோபர் 2013 வரைக்கும் பிளாக் கேமன்கள் மக்களுக்கு எதிரான 43 தாக்குதலில் ஈடுபட்டிருக்கு. அதில் 5ல் ஒரு தாக்குதலில் மனிதர்கள் முதலைகளால் கொல்லப்படுறாங்க. 6வதாக நம்ம பார்க்க போகிற முதலைகள் தான் மக்கர் முதலைகள். இந்த முதலை பாகிஸ்தானோட தேசிய ஊர்வன விலங்கு. அதே நேரத்தில் இந்தியாவை சுற்றி காணப்படுற 3 முதலையினங்களில் இதுவும் ஒன்று. இந்த மக்கர் முதலைகள் மீன்களையும் மான்களையும் வேட்டையாடி சாப்பிடும். இந்த மக்கர் முதலைகள் 13 அடியிலிருந்து 16.5 அடி வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. குரோக்பைட் எடுத்த ஒரு சர்வேல இந்த முதலைகள் 2008 to 2013 வரைக்கும் மனிதர்கள் மேலே நடத்தின 110 தாக்குதல்களில் 1/3 இந்த முதலைகளுக்கு இரையாகிறாங்க. 5வது இடத்துல நம்ம பார்க்க போகிற முதலை இனம் தான் அமெரிக்கன் குரோக்கடைல். இந்த முதலைக்கு சென்ட்ரல் அமெரிக்கன் அலிகேட்டர் என்ற இன்னொன்று பேரும் உண்டு. இந்த முதலை இனங்கள் ஃப்ளோரிடா, மெக்சிகோ அப்புறம் கரீபியன் தீவுகளில் அதிக அளவில் காணப்படுது. இந்த முதலைகள் 5 மீட்டர் வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. இது மேக்சிமம் சின்ன சின்ன வெர்டிபிரேட்ஸை தான் வேட்டையாடி சாப்பிடும். குரோக்பைட் எடுத்த ஒரு சர்வேல இந்த அமெரிக்கன் குரோக்கடைலால 90 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த 90 பேரில் 20 பேர் இந்த முதலைகளால் கொல்லப்பட்டிருக்காங்க. 4வதாக நம்ம பார்க்க போகிற முதலையினம் தான் கேரியல் முதலைகள். இந்த முதலைகள் வடக்கில் இருக்கிற இந்திய ஆறுகள்லையும் நேபாளையும் அதிக அளவில் காணப்படுது. இதோட பெரிய கூர்மையான தாடைகளை இதை மீன்களை வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துது. இந்த கேரியல் முதலைகள் பொதுவாக 12-15 அடி வரைக்கும் நீளமாக வளரக்கூடியது. இது மனிதர்களை பெரிய அளவில் தாக்காது. ஆனால் கங்கை நதியில் இறுதிச் சடங்குகளுக்காக மிதக்கிற புணங்களை இது சாப்பிடும். 3வதாக நம்ம பார்க்க போகிற முதலையினம் தான் அமெரிக்கன் ஆலிகேட்டர். இந்த அமெரிக்க முதலைகள் அமெரிக்க வளைகுடா பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த முதலைகள் 13-15 அடி வரைக்கும் நீளமாக வளரும். 2000-2007 வரைக்கும் அமெரிக்காவில் அலிகேட்டர்ஸ் மக்கள் மீது நடத்தின தாக்குதல் 11 குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தாக்குதலையும் இறப்புகள்ன்றது 10% கீழே தான் இருந்துச்சு. 1948-2005 இடையில உள்ள காலகட்டங்களில் வனவிலங்கு அதிகாரிகள் மக்கள் மேலே 379 தாக்குதல்களை ஆவணப்படுத்தினாங்க. இந்த தாக்குதல்களில் 17 பேர் இறந்துருக்காங்க. இன்சிடென்ட்ஸில் பெரும்பாலானவை முதலைகள் ஃபஸ்ட்டு தாக்குதலை தொடங்கலை. அதுக்கு நேர்மாறாக மனிதர்கள் தான் முதலைகளை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் முதலைகளை மனிதர்கள் வேறு விதமாகவும் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. இதனால தான் முதலைகள் மனிதர்களை தாக்கியிருக்கு. நம்ம 2வது இடத்துல பார்க்க போகிற முதலை இனம் தான் சால்ட் வாட்டர் குரோக்கடைல். இதில் பெரும்பாலானவையான முதலைகள் தென்கிழக்கு ஆசியாக்கள்ல தான் வாழுது. இதில் முழுமையாக வளர்ந்த ஒரு ஆண் முதலையோட நீளம் 20 அடி வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் இதோட எடை 500 கிலோக்கு மேலே இருக்கும். 2000-2007 இடைப்பட்ட காலகட்டங்களில் ஆஸ்திரேலியா அப்புறம் மலேசியா இந்த 2 நாட்டிலையும் எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ஸை வச்சு IUCN சொல்கிறது என்னென்னா, 30 தனித்தனி தாக்குதலில் இந்த சால்ட் வாட்டர் குரோக்கடைல் ஈடுபட்டிருக்கு. இந்த முதலை தாக்குதல்களில் ஆஸ்திரேலியாவில் 1/4 மக்கள் முதலை தாக்குதலுக்கு பலியாகியிருக்காங்க. அதே நேரத்தில் மலேசியாவில் இந்த முதலை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பாதி பேர் இந்த முதலையால் கொல்லப்பட்டிருக்காங்க. 1வதாக நாம் பார்க்க போகிற முதல்ல நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ணும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற குரோக்கடைல் தான் நைல் முதலைகள். இந்த நைல் முதலைகள் ஆப்பிரிக்காவில் பெரிய அளவில் காணப்படுது. இந்த நைல் முதலைகள் 16.5 அடியிலிருந்து 20 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற கொடூரமான முதலைகளில் இதுக்கு தான் முதலிடம். அதே நேரத்தில் இந்த நைல் முதலைகள் 1043 கிலோ வரைக்கும் இந்த நைல் முதலையோட வெயிட் இருக்கும். இந்த முதலை இனத்தை ஏன் உலகத்திலேயே மோசமான முதலையினம்னு சொல்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு இந்த நைல் குரோக்கடைல் 300க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை மனிதர்கள் மேலே நிகழ்த்துது. அதில் மேக்சிமம் 200க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இந்த முதலைகளால் கொல்லப்படுறாங்க. இந்த லிஸ்ட்டில் என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமான முதலையினா அது நைல் குரோக்கடைல் தான். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எது ரொம்ப மோசமான முதலையினன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.